மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் ஒன்றிய அரசு 4 வாரத்தில் பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மைச் செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம். வணக்கம் ராம்ஜி, கூடுதல் விவரம் என்ன? இந்திய தண்டனை சட்டம், குற்ற விசாரணை முறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சிகள் சட்டங்களுக்கு பதில் பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நகரி சாட்சா, பாரதிய சாட்சிய அதிநியம் என்ற பெயரில புதிய சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்தன. இந்த சட்டங்களுக்கு இந்தியில் பெயரிடப்பட்டதும் சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி காஞ்சிபுரத்தை சேர்ந்த விவசாயி ஜீவன்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்தார்கள். அந்த மனுவில் புதிய குற்றவியல் சட்டங்கள் பெயர்களை புரிந்து கொள்வதில் மட்டுமில்லாமல் உச்சரிக்கவும் சிரமம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 348 பிரிவின்படி நாடாளுமன்றத்தின் அனைத்து குறிப்புகளும் ஆங்கிலத்தில் இடம்பெற்றிருக்க வேண்டும் எனவும் இதற்கு முரணாக 3 சட்டங்களும் இந்தியில் பெயரிடப்பட்டுள்ளதாக மனுவில் குற்றச்சாட்டாக பதிவு செய்திருக்கிறார்கள். 3 குற்றவியல் சட்டங்களும் ஆங்கிலத்தில் பெயர் சூட்ட ஒன்றிய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த மனுவானது இன்று பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி குமரேஷ் பாபு அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது இந்த மனு தொடர்பாக 4 வாரங்களில் ஒன்றிய அரசு பதிலளிக்குமாறு உத்தரவிட்டிருக்காங்க. மேலும் 3 குற்றவியல் சட்டங்கள் எதிர்த்து வழக்குகளும் சேர்த்து இந்த வழக்கும் பட்டியலிட்டு விசாரிக்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்திருக்காங்க. அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ராம்ஜி.